welcome to Riding Pro Vlogs. So first time in Scotland, buddy. First experience. All of us have this store experience. இன்னைக்கு தான் வந்துச்சு. காலையில இருந்து பார்த்து வர்றது ஒரே குஷி ஆயிட்டோம். இல்லை பனி, ஸோ இப்போ பனி எப்படிலாம் இந்த ஊர்ல இருக்கு அப்படின்றத என் கூட வாங்க காமிக்கல. ஸோ இப்போ இதான் எங்க வீடு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இதான் எங்க வீடோட அவுட் சைட். ஸோ எங்க பிளாட்ஸோட அவுட் சைடு பாக்குறீங்க. ஸோ இப்போ எங்க வீட்டு வாசல்ல இந்த சின்ன ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டன் இப்போ நீங்க பாக்குறீங்க. நேத்து வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பச்சையா தான் இருந்துச்சு. ஏன்னா பனி, இந்த பனி வர்ற காலங்களும் லைட்டா உதிர்ந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. ஸோ வாங்க ரோட்ல எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு செம்ம அழகா இருந்துச்சு. இந்த மரம் ஒரு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா இதெல்லாம் எல்லாம் உதிர்ந்து உள்ள வந்துருச்சு. சோ கம்ப்ளீட்டா கார்டன்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் இது. ஐயோ, இங்க பாத்தீங்கனாலே தெரியும். ஓ, ஃபர்ஸ்ட் டைம். அப்பா கால்லாம் வந்து உள்ள ஒரு, அது நான் பிரஸ் பண்றப்போ அது ஒரு மாதிரி அந்த உடையுது இல்ல. இவருங்க கால்லாம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் விழுந்துருவோம், நல்லா தெரியுது. ஒரு மாதிரி பென்குயின் மாதிரி தான் நடந்து போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பென்குயின் மாதிரி மெதுவாக காலை காலை அப்படி தூக்கி வச்சு நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ கால் மட்டும் காமி பாருங்களேன். கால் இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு எப்பவும் போய் நடக்கிறோம். ஸ்டைலாக பப்பரப்ப நடந்தோம்னு வச்சுக்கோங்க, பொது கடியில் விழுந்துருவோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக நடக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து நீங்கள் வைடாக பார்த்தாலே தெரியும் இங்கேருந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு சவுண்ட் போலாம். இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம்டா. ஏன் தெரியுமா? பனியில மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் பனிச்சறுக்கு விளையாடி பிரிட்டிஷ்காரன் கையால பல தங்க கோப்பைகளை வாங்கினவங்க. சோ இப்ப மெயின் ரோடு வந்துட்டோம். மெயின் ரோட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம் நம்ம. வாங்க. ஆஹா, இதை பாருங்க, ரோட்ல ஃபுல்லா எல்லா போற எல்லா காருமே வந்து ஸ்னோவோட தான் போயிட்டு இருக்குது. ஃப்ரண்ட் அந்த வைப்பர் மட்டும் தான் கிளீன் பண்ணி, விண்ட்ஷீல்டு மட்டும் வைப்பரை போட்டு கிளீன் பண்ணியிருக்கிறாங்க. பாடி. ஸோ திஸ் இஸ் ஹவ் எங்களோட வீட்டு வாசல்ல இருக்கிற மெயின் ரோடு இது. இப்படிதான் இருக்குது கை போறது. ஸோ நல்ல வேலைக்கு ரோட்டை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ரோடு மெயின் ரோடுன்றதுனால அதை கிளியர் பண்ணிட்டாங்க ஸ்னோ இல்லாமல். தட்ஸ் ஃபென்டாஸ்டிக். இந்த ஊரில் ரோட்லேயே வந்து உப்பு வச்சுருப்பாங்க. ஸோ உப்பை வந்து எடுத்து கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த இம்மிடியட்டாக அந்த ஸ்னோ கொஞ்சம் போயிடும்ல. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு டெக்னிக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேபி அதோ அங்கே லாங் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மலை. அந்த மலை ஃபுல்லாக இப்போது ஸ்னோ ஆயிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி இன்னொரு வ்ளாகில் அதை உங்களை கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். ஸோ அடுத்து நான் கார் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். அப்படியே வாங்க. இது மற்ற கார் தான் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா காலே தான் சபர் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே இருக்கிற கார் எல்லாமே பார்த்தா தெரியும். பனிக்குள்ள இருக்கா அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். சோ இப்படிதான் எங்களோட கார் பார்க்கிங் இருக்குது, நீங்க பாக்கலாம். அண்ட் இதுதான் எங்களுடைய கார். அண்ட் அது ரேஞ்ச் ரோவர் பக்கத்து வீட்டுக்காரர் காரு. இதுதான் எங்கள் கார்.
ஐயோ இந்த காரை எப்படி எடுத்து அண்ட் எஸ் ஸோ இதான் நம்ம கார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஒரு உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, அந்த ஒரு ஷோ பிளேடு இருக்குது. எஸ் நாங்கள் இப்போ சூப்பர் மார்க்கெட் போகணும், ஷாப்பிங் போயாகணும். இப்போ ஷாப்பிங் போகிறதுனால வந்து கார் எடுத்தாகணும். ஸோ இவ்வளோ பணி இருக்குது, எப்படா எடுக்கிறது அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க். நாங்கள் போன வாரமே வாங்கி வச்சிட்டோம், இந்த ஷவல் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ என் கூட வாங்க, நான் இப்போ எனக்கு இன்னைக்கு பணி வரும்னு தெரியாதுல்ல, ஸோ நான் மறந்தே போயிட்டேன். ஆக்சுவலாக இது இது மாதிரி ஒன்று விற்கிறாங்க, ஒரு சில்வர் ஃபாயில் மாதிரி, இது மேலே போட்டு வச்சுட்டா அந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டையாவது கவர் ஆகிடும். அண்ட் இந்த லிக்விட் வந்து டிஐசர் ஃபாஸ்ட் ஆக்டிங் ஃபார்முலா அப்படின்னு ஒரு லிக்விட்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இது அந்த விண்டோவில் போட்டுட்டா அண்ட் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பண்ணி இருக்கிற இடத்துல அடிச்சிட்டோன்னா அண்ட் அது உடனே வந்து இதாகிடும். லெட்ஸ் ட்ரை இட் அவுட். இப்போ இங்கே வந்து டிஐசர் இது பார்த்தீங்களா, உடனே வந்து உருகுது. இங்கே பாருங்க, அடித்தோடனே சூப்பராக உருகுது. ஸோ இதுதான் அதோட பர்பஸ், அதுதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு கார் வச்சுருந்தா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் நிறையா எங்கள் ஊரில் வாங்கி வைக்கிறோம். நிறைய டார்ஜராக இருக்குது. ஸோ லெட்ஸ், இந்த ஒவ்வொரு நாளும் நான் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்க்கணுன்றப்ப எவ்வளவு கடுப்பாக இருக்கும். ஏய் வண்டி ஓடுவா. ஓகே எல்லாரும் காரை தொடங்க. எம்ப்ளாயி எம்ப்ளாயி 1 அண்ட் 2 நல்லா கிளியரா தொடங்க. எடுபுடி எடுபுடி அப்ரண்டிஸ் ஏபிபி அப்ரண்டிஸ். இதெல்லாம் வண்டி ஓட்டி நம்ம எப்படி ஆல்ரெடி உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த ஊர்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாம. இதுல நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படிதான் வந்து இப்போ இருக்குது எல்லா காரும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ எப்படி எல்லாரும் எடுத்துட்டோம். அம்மா அடி ஒவ்வொரு நாளும் இந்த ஊரில் எப்படி தான் இவங்க எல்லாம் வண்டி எடுக்கிறாங்கன்னு தெரில. நான் எப்பயாச்சும் ஒரு நாள் தான், வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வந்து கார் எடுப்பேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஊர் ஆஃபீஸுக்கு போகிறவங்கலாம் இந்த மாதிரி நோண்டிக்கிட்டு இருந்து என்ன முடியல தலைவரே முடியல. ஒவ்வொரு நாளும் காலையில் பனி, அதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட்டு, பனியை துடைக்கிறது, ரிப்பீட்டு, முடியல தலைவரே முடியலை இருக்குது. எஸ்டே சூர்யா மாதிரி ஆயிட்டவே என்ன பண்ணுவீங்க? ஒரு அர்ஜென்டா நீங்க எங்கயாவது பேங்க்கு போகணும், ஆபீஸ் போனா என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க 9 மணிக்கு கிளம்பணும்னா 7 மணிக்கு எந்திரிச்சு நீங்க இந்த வேலையை பார்த்தாதான் முடியும். வண்டியை எடுக்க போறனா இல்லையான்னு எனக்கு தெரியல. துடைக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியல, இன்னும் முடியல. சூப்பர் மார்க்கெட் வேற போகணும், அதை வாங்கிட்டு வந்து காய் வச்சாதான் மத்தியானம் எங்க வீட்டுல உலக ஒதுக்கும். ஹாரி போட்டரோட ஸ்டுடியோ டூர், வார்னர் பிரதர்ஸ் ஸ்டுடியோ டூர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என் கார்ட்லையும் போட்டிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஸ்காட்லாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இன்னும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா பை பை, டேக் கேர்.